எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 இன்ச் இஞ்சி, 1 முழு பூண்டு, 4 கிராம்பு, 1 பட்டை, 4 ஏலக்காய், 6 வரமிளகாய், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்டாக வந்து அரைச்செடுத்துக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 காலிஃப்ளவர் இப்போ உள்ளே போட்டுக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் இருந்துச்சுன்னா போதுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட், கடலை மாவு, காஷ்மீரி மிளகாத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு உப்பு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சா காலிஃப்ளவரை வந்து உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இதை வந்து 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. காலிஃப்ளவரை நம்ம உள்ளே போட்டுக்கலாம்.
காலிஃப்ளவர் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. மூணு கொத்து கருவேப்பிலை வந்து உள்ளே போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நாம இதை பிளேட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.